வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நாம் சென்னை டிவி திரையில் நடந்துக்கிட்டு இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு போக போகிறோம். இந்த எக்ஸிபிஷன் செப்டம்பர் 14 தேதி ஆரம்பமாயிருக்கு. இந்த மந்த் 29th வரைக்கும் இருக்கும், அதாவது அக்டோபர் 29th 2023 வரையும். அண்டர் வாட்டர் வேர்ல்டு ஃபிஷ் அக்வாரியம் இந்த எக்ஸிபிஷன் மண்டே டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 3 PM இருந்து 8 PM வரைக்கும் இருக்கும். சண்டேயும் மற்ற ஹாலிடேஸ்லேயும் மதியம் 12 இருந்து நைட்டு 10 வரைக்கும் இருக்கும். அக்வாரியம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி MGM பார்த்துருப்போம், அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் செட் பண்ணியிருக்காங்க. டூ வீலருக்கு 40 ரூபாய், இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபீஸ். ஸோ இந்த 100 ரூபீஸ்ன்றது என்ட்ரன்ஸ்க்கும் இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கு மட்டும்தான். வெளியில் நல்லா பிரம்மாண்டமாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க. 100 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். போகும்பொழுது இங்கே பெரிய ஆக்டோபஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸில் இந்த ஃபிஷ் பெயிண்டிங் மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா அழகாக இருந்தது. நிறைய பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஆனால் ஜனம் அதிகமாக இருந்தால் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் பாதி நம்ம பேரெல்லாம் எழுதுகிற மாதிரி இருந்தது. அந்த டிக்கெட்டில் பாதி கிழிச்சிட்டு யார் போனோமோ அவங்களுடைய பேரும் மொபைல் நம்பரும் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்லிப்பை அவங்க வந்து ஒரு ஜாடியில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் ஏதோ குலுக்கல் போட போகிறேன்னு சொன்னாங்க, அதனால் எல்லாருமே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் அவங்க நேமும் மொபைல் நம்பரும் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷ் அக்வாரியம்ல போனோம். போகும்போது என்ட்ரன்ஸ் இங்கே நல்லா இருந்தது, ஜனம் கம்மியாக இருக்கிறதால அந்த டைமில் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஜனம் வந்துடுச்சு, அவங்கள எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனவுடனே இந்த மாதிரி லைன் லைனாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் ரெண்டு பக்கத்துலேயும் நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம ஜன்னல் மாதிரி லைட்டிங் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம விதவிதமான ஃபிஷ்ஷஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இது ரொம்ப சின்ன இடம் தான், இதில் நிறைய பேர்லாம் நிற்க முடியாது. அங்கங்கே கூலர் வச்சுருந்தாங்க, ஆனால் கூட இவ்வளோ ஜனத்துக்கு அது பத்தலை, ரொம்ப சூடாக இருந்தது. நீங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு போகணும்னா 3 ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் 3 அங்கே இருக்கணும். 5 இந்த அக்வாரியத்தை பார்த்து முடிச்சிடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் எல்லாம் பார்க்க முடியும். அதிகமாக ஜனம் வந்தாங்க, நம்மளால் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது குழந்தைகள்லாம் வச்சுட்டு அந்த இருட்டாக இருக்கிற அந்த சூட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுங்க. போன உடனே ஃபஸ்ட்டு இந்த அக்வாரியத்துக்கு போயிட்டு இது முதல்ல பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா வெளியில் கடைகளும் ஜெயின் ஃபீல் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமாவும் பார்த்துக்கலாம். நான் அக்டோபர் 2 போனேன், கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் வந்து 12 ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்பொழுது 2 இருக்கும், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடிந்தது. நீங்களும் இந்த எக்ஸிபிஷன் போகும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுங்க. இந்த எக்ஸிபிஷனில் இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.